மூன்றாம் பிறை பார்ப்பதின் உண்மை தத்துவம் என்ன அறிவோமா? யோகத்தில் தன்னையும் அறிந்து இறையுணர்வும் பெற்ற சித்தர்கள் தாங்கள் பெற்ற உண்மை அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற விரும்பினார்கள். கடினமான யோக முறைக்கு வர முடியாத எளியோருக்கு பக்தியால் விளக்கினார்கள். வெட்டவெளி என்ற பூரணமான இறையாற்றலை சிவம் என்று விளக்கினார்கள். அதை வழிபாட்டு முறையாக சிவனாகவும், தரையறிய விரும்பும் மனிதனை காளையாகவும், இரண்டுக்கும் இடையே ஆணவம், கண்மம், மாயை விளக்கும் பலிபிடமும் அமைத்தார்கள். ஆணவம், கண்மம், மாயையை பலியிட்டால் தீர்த்தால்தான் சிவமாக இருக்கும் வெட்டவிழி உண்மை உணர்வாகும் என்பதை அடையாளமாக அமைத்து தந்தனர். சைவ சித்தாந்தத்தில் சிவனை பதியாகவும், உண்மையறிய விரும்புவனை பசுவாகவும், இரண்டுக்கும் இடையிலான தடையை பாசமாகவும் உருவகமாக்கிக் கொண்டார்கள். பௌர்ணமியில்தான் யோக தீட்சை என்பது அக்கால மரபு. அதை விளக்கும் வகையில் அமாவாசைக்கு அடுத்த மூன்றாம் நாள் முதல் யோக சாதனையின் பயிற்சிகள் தொடங்கி பௌர்ணமி நாள் தீட்சை வரை வளரும் என்ற கருத்தாகவும் அமைந்திருக்கிறது. இந்த உண்மையையே சிவனின் தலையில் சந்திரனின் மூன்றாம் பிறையாக அமைத்திருக்கிறார்கள். மேலும் காளையின் கொம்பும் மூன்றாம் பிறை போல இருப்பதை நாம் காண முடியும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வாழ்முடன்.